ஆட்சிக்கு போடுற ஒரு ஒரு ஓட்டுமே மார்க்சிஸ்ட பாஜகவுக்கு போடுற ஓட்டு, அதை மறந்துடாதீங்க. மற்ற சின்ன கட்சிகளுக்கு சுயாட்சி வேட்பாளர்களுக்கு ஓட்டு போட்டு உங்களோட பொன்னான வாக்குகளை வீணடிக்காதீங்க. ஏன்னா இந்த தேர்தல் களம் சாதாரண தேர்தல் அல்ல. இதுக்கு முன்னாடி 100-க்கும் 200-க்கும் ஓட்டு போட்டிருப்போம், 50 ரூபா ஒருத்த கூட கொடுத்துருந்தா அதுக்கெல்லாம் ஓட்டு போட்டிருப்போம். அந்த மாதிரியான தேர்தல் களம் இல்லை இது. இது வாழ்வார் சாவாங்கிற போர். நாளைக்கு நல்ல சோறு திங்க போறீங்களா, ஒருவேளை சோத்துக்கு சிங்கி அடிக்க போறீங்களா அப்படிங்கிற போர். இந்த போர்ல நீங்க ஜெயிக்கணும். இந்த தடவை உதயசூரியன் ஜெயிச்சா மட்டும்தான் உங்களுக்கு நல்ல சோறு கிடைக்கும், நல்ல சாப்பாடு கிடைக்கும். ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இந்த விவசாய வேளாண் சட்டம் 3 சட்டத்தை நடைமுறைக்கு காரணமான கட்சி தான் இந்த பாசிச பாஜக. அந்த பாசிச பாஜகவை வேற இருக்கிறது ஒவ்வொரு தமிழனின் தலையாய கடமை, அதை மறந்துடாதீங்க. எதிர்காலத்துல நம்ம சோத்துக்கு சிங்கி அடிக்காம இருக்கணும்னா உதயசூரியன் சின்னத்துக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி ஒவ்வொரு வாக்காளர் வீடா போய் சொல்லுங்க. ஏன்னா அதுவே தெரியாம நிறைய பேரு மற்ற எதிர்கட்சிகளுக்கும் மோடியின் கொத்தடிமை ஆட்சிக்கும் என்ன பண்றாங்கன்னா கட்ட விட்டு பேனர் வச்சுக்கிட்டு அவங்க பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க நாளைக்கு சோத்துக்கு சிங்கி அடிக்க போறாங்கிறது அவங்களுக்கே இன்னைக்கு தெரியாது. அதை நீங்க தான் போய் தெளிவுபடுத்தணும். நம்ம கட்சி நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் இதை கேட்கிறவங்களும் போய் தெளிவுபடுத்துங்க. ஏன் சொல்றேன்னா பொதுமக்கள் நலனுக்கு எதிராக 12 சட்டங்களை ஏற்றி பாராளுமன்றத்தில் நடைமுறைப்படுத்தின கட்சி தான் பாசிச பாஜக. இந்த 12 சட்டமும் எப்போ போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொரோனா காலகட்டத்தில் 6 மாச காலம் நம்ம வீட்டில் இருந்த டைமில் தான் இந்த 12 சட்டத்தையும் பாராளுமன்றத்தில் நடைமுறைப்படுத்தினாங்க. அதில் ஒரு கொடுமையான ஒரு சட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத்தியாவசிய உணவுப் பொருட்களான அரிசி பருப்பு எண்ணெய் எல்லாமே அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இல்லைன்னு சொல்லி சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இது எவ்வளோ பெரிய கொடுமை. முன்னெல்லாம் அரிசி பருப்பு எண்ணெய் எவனாவது பதுக்கல் பண்ணால் நம்ம போய் கேஸ் போடலாம், கேஸ் போட்டு அவனை பிடிச்சி உள்ளே போடுவாங்க. ஆனால் இனி இனி எவ்வளோ பதுக்கல் பண்ணாலும் நீ கேஸ் போட முடியாது, உன்னோட கேஸ் செல்லாது. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சட்டத்தை கார்ப்பரேட் நிறுவனங்கள் கொண்டு வந்திருக்கு. இப்போ அம்பானி அதானி அத்தியாவசிய உணவுப் பொருட்களான அரிசி பருப்பு எண்ணெய் எவ்வளவு வேணாலும் அவங்க பதிப்பிக் கொள்ளலாம். அவங்களுக்கு எதிராக நீங்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடியாது. அப்படியே மீறி நீங்க நீதிமன்றம் போனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க நீதிமன்ற நேரத்தை வீணடிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு 50,000 ரூபா 1 லட்சம் ரூபா உங்களுக்கு அபராதமும் போடுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இனி ஒரு செயற்கையான தட்டுப்பாட்டை உருவாக்கி அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலையை பல மடங்கா உயர்த்த போறாங்க. இது மட்டும் இல்லாம ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேங்க், எல்ஐசி, ஏர்போர்ட், ரயில்வே எல்லாத்தையும் தனியாருக்கு தாரவாத்து கொடுக்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்ப கொடுமையான சட்டம். இந்த எல்ஐசி பேங்க் எப்பவுமே அரசாங்க சொத்தா இருக்கணும், அரசோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம போட்ட பணத்துக்கு பாதுகாப்பு, பேங்க்ல போட்ட பணத்துக்கு பாதுகாப்பு, எல்ஐசில நீங்க கட்டின பணத்துக்கு பாதுகாப்பு. அப்படி இல்லைன்னா இது தனிப்பட்ட நபர் கையில் இருந்துச்சுன்னா எல்ஐசியும் பேங்கும் எந்த நேரத்தில் வேணாலும் இழுத்து மூடிட்டு போயிடுவாங்க. இந்த எல்ஐசி பேங்கெல்லாம் இப்போ சீட்டு கம்பெனி மாதிரி கொண்டு வர போறானுங்க. அதுக்காகவே தான் அந்த சட்டத்தை போட்டிருக்கானுங்க. இதை பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, எஸ் பேங்க்னு ஒரு பேங்கு அம்பானிக்கும் அதானிக்கும் 1000 கோடிகளை கடனாக கொடுத்தாங்க. அந்த பேங்கை இழுத்து மூடிட்டாங்க. இப்போ அந்த பேங்கில் பணம் போட்டவன் எல்லாம் ரோடு ரோடாக தெருவில் அலைஞ்சிட்டு இருக்கான். பேங்கு கிட்ட போயிட்டு கஸ்டமர் கேட்டான், நேற்று நைட்டு நியூஸில் வந்துச்சு, அதாவது 8 லட்சம் கோடி அம்பானிக்கு அதானிக்கு தள்ளுபடி பண்ணாங்க, நான் போட்ட பணத்தை எனக்கு திருப்பி கொடுங்க. அப்ப இவன் சொன்னான், பேங்க் மேனேஜர், நீங்க போட்ட பணம் தான் அம்பானி கிட்ட அதானி கிட்ட இருக்கு, அம்பானி அதானி எப்ப கொடுக்குறாங்களோ அந்த டைம்ல உங்க பணத்தை வந்து வாங்கிங்கன்னு சொன்னா. அப்ப இவன் கேட்டான், தள்ளுபடி பண்ண பணத்தை எப்படி நீங்க அவங்க திருப்பி கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டான். அது எனக்கு தெரியாது, நீ போய் அம்பானியும் அதானியும் போய் கேளு அப்படின்னு சொன்னான். என்னாச்சுன்னா இவன் பேங்க்ல கள்ள விட்டு அடிச்சான், கள்ள விட்டு அடிச்சு அடுத்த நாளே பேங்க் எடுத்து மூடிட்டு போயிட்டான். எஸ் பேங்க்ல பணம் போட்ட ஒவ்வொருத்தரும் ரோடு ரோடா அலையிறான். அதே மாதிரிதான் ஸ்டேட் பேங்க், கனரா பேங்க், ஐஓபி பேங்க்ல பணம் போட்ட நம்ம எல்லாம் ரோடு ரோடா அலைய போறோம். அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல, 6 மாசத்துல இருந்து 12 மாசம் காலத்துக்குள்ள இந்த விவசாய வேளாண் சட்டத்தை நடைமுறைப்படுத்திட்டாங்கன்னா அதை எல்லாத்தையும் அவங்க கண்ட்ரோல்ல கொண்டு வந்துருவாங்க. இது மட்டும் இல்லாம உங்களுக்கு நல்லா தெளிவா தெரியும், மொபைல் நெட்ஒர்க் தொலைத்தொடர்புத்தோட ஜியோ நெட்ஒர்க் மட்டும்தான் இப்ப இயங்கும், மற்ற எந்த நெட்ஒர்க்கும் இயங்காது. ஏன்னா இதை மோனோபோலி ஆர்கனைசேஷன் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு அம்பானி மட்டும்தான் ஓனர். இப்ப அடுத்ததான் விவசாய துறையை வாங்கிட்டாங்க. இதுக்கு பாதி இந்தியா அம்பானிக்கும் பாதி இந்தியா அதானிக்கும் போயிடுச்சு. இது மட்டும் இல்லாம இப்ப மூணாவது ஒரு துறை இருக்கு, பெட்ரோலிய துறை. இதை எந்த நேரத்திலையும் வாங்கலாம். இப்ப பெட்ரோல் 100 ரூபா இருக்கிற பெட்ரோல் 500 ரூபாய்க்கு விற்பான், 1000 ரூபாய்க்கு விற்பான், 1000 ரூபாய்க்கு விற்பான். ஏன்னு கேட்க முடியாது, சொல்லுவான் பெட்ரோலை துறையை வந்து தனியாருக்கு தாரவாத்து கொட
ஓட்டு போடுற தேர்தல் இல்ல, வாழ்வா சாவாங்கிற தேர்தல். அதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி ஓட்டு போடணும் ஒவ்வொருத்தரும். அதனாலதான் சொல்றோம், இப்ப சிலிண்டர் விலை 850 ரூபாய்க்கு வந்துச்சு. இந்த விலைவாசி உயர்வை எடப்பாடி அரசால கட்டுக்குள் வைக்க முடியல. இதுக்கு என்ன காரணம்னா, நம்ம தகுதி இல்லாத
ஒரு நபரை முதலமைச்சர் பதவியில் அமர வச்சிருக்கோம். இதான் நம்ம செஞ்ச மிகப்பெரிய தவறு. அதை பொதுமக்கள் தெளிவா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பெட்ரோல் விலையை நாளுக்கு நாள் உயர்ந்துகிட்டே போகுது. அதையும் கட்டுக்குள் கொண்டு வர எடப்பாடியாருக்கு வக்கல்ல. இதெல்லாம் விட மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னா, இந்த காய்கறி பழங்கள்லாம் அறுவடை செஞ்ச உடனே மார்க்கெட்டுக்கு வரணும். அதை வாங்கி சாப்பிட்டாதான் நம்ம உடலுக்கு நல்லது. காய்கறிகள் இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா, அடுத்ததா இப்ப இந்த கார்பரேட் நிறுவனங்கள் வாங்கிட்டாங்க. ஆல்ரெடி காஷ்மீர்ல இருக்கிற ஆப்பிள் மார்க்கெட், இந்தியாவில் இருக்க மொத்த ஆப்பிள் மார்க்கெட்டும் அதானிக்கு சொந்தமானது. அதானி ஆப்பிள் ஃபேக்டரிஸ் எல்லாம் ஓபன் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு 6 மாசம் காலத்துல மார்க்கெட்டுக்கு ஆப்பிளே வராது, எல்லாம் அதானி ஃபேக்டரியில இருந்து தான் வரப்போகுது. இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா, காய்கறிகள் மற்றும் பழங்கள் அறுவடை பண்ணி அம்பானி அதானியோட 1000 கோடிகள் செலவு பண்ணி கட்டப்பட்ட தானிய கிடங்களை கொண்டு போய் பதுக்கல் பண்ண போறாங்க. அதுல வந்து ஒரு செயற்கையான தட்டுப்பாட்டை உருவாக்கி விலைய பல மடங்கா உயர்த்த போறாங்க. 150 ரூபாய்க்கு வித்த 1 கிலோ ஆப்பிள 500 ரூபாய்க்கு விற்பாங்க, 1000 ரூபாய்க்கு விற்பாங்க, 1500 ரூபாய்க்கு விற்பாங்க. யாருன்னு கேட்க முடியாது, கோர்ட்ல போய் கேச போட முடியாது. ஏன்னா ஒரு பழத்தை பறிச்சு 6 மாசம் கழிச்சு கொண்டு வந்து நீங்க ஏசி ரூம்ல வச்சிருந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வியாதிகள் தான் வரும், உங்க குழந்தைங்களுக்கும் வியாதிகள் தான் வரும். அது ஒரு ஊட்டச்சத்து உள்ள உணவா இருக்காது. இந்த சூழல் வராம இருக்கணும்னா இந்த தேர்தல்ல சரியான வேட்பாளருக்கு ஓட் போடணும். நீங்க சரியான முதலமைச்சரை ஆட்சி பதவியில் அமர வைக்கணும். தமிழ்நாடு ஊட்டச்சத்து குறைவினால் நோய்களின் தாயகமாக உருவெடுக்க போகிறது. அதுக்காக நம்ம எடப்பாடியார் என்ன முயற்சி எடுத்திருக்கிறார், பொதுமக்களே சிந்திங்க, சிந்திச்சு வாக்களிக்கணும். சமூக நீதியை படுகொலை செய்த கொள்ளைக்கார கட்சி தான் பாசிச பாஜக. இந்திய அரசியல் சாசனத்தை படுகொலை செய்த கொடூர கட்சி தான் பாசிச பாஜக. சமதர்ம சமுதாயத்தை வேரோடு அழிக்கிற கட்சி தான் இந்த பாசிச பாஜக. தமிழினத்துக்கும் தமிழ் மண்ணுக்கும் துரோகம் செய்த நம்மளோட எதிர்கட்சிகளுக்கு ஒரு ஓட்டு கூட போடாதீங்க. ஏன் சொல்றோம்னா, உங்ககிட்ட ஒற்றுமை இருக்கணும். 18ஆம் நூற்றாண்டுல நம்ம இந்தியர்களுக்கிட்ட ஒற்றுமை இல்லாம இருந்ததுனாலதான் ஆங்கிலேயர்கள் வந்து 100 வருஷங்கள் நம்ம அடிமைப்படுத்தி வாழ வச்சானுங்க. அடிமையா கொத்தடிமையா வச்சிருந்தானுங்க, அவனுங்கதான் ஆட்சி பண்ணானுங்க. அதே மாதிரி இன்னைக்கு அம்பானியும் அதானியும் இங்க இருக்கிற 8 கோடி தமிழர்களையும் 140 கோடி இந்தியர்களையும் அடிமையாக்குறதுக்காக இந்த வேளாண் சட்ட மசோதாவை கொண்டு வந்திருக்காங்க. அந்த நிலைமை வராம இருக்கணும்னா நீங்க இன்னைக்கு தெளிவா செயல்படணும். அதனாலதான் சொல்றோம், 8 கோடி தமிழர்களின் வாழ்வாதாரத்தையும் தமிழின உரிமைகளையும் மீட்டெடுக்க உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்கணும்னு சொல்றோம். ஒரு சட்டத்தை போட்டு நடைமுறைப்படுத்திட்டா அதை திரும்ப உடனே மாத்த முடியாது. அப்பானாலும் வராது, அம்மானாலும் வராது. குத்து அம்மானாலும் வராது, அப்பானாலும் வராது. குத்துது குறையுதுனாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா மோடி அரசாங்கம் கொண்டு வந்த 12 அராஜக சட்டத்தையும் நம்ம உடனே ரத்து பண்ணணும். அதை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் பாராளுமன்றத்தில் கீழ் சபையில் லோக்சபான்னு சொல்லுவாங்க, 545 பேரில் 350 பேர் ஓட்டு போடணும். மேல் சபையில் 240 பேர் ஓட்டு போட்டால் மட்டும்தான் இப்போ கொண்டு வந்த இந்த 12 அராஜக சட்டங்களையும் நம்ம ரத்து செய்ய முடியும். இப்போ நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைச்சு 234 பேரில் 145 பேர் சோல் மெஜாரிட்டியில் ஓட்டு போட்டு மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த 12 சட்டங்களும் தமிழ்நாட்டில் செல்லுபடி ஆகாது அப்படிங்கிறத பண்றதுக்கு உங்களுக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு இந்த தேர்தல் களம்தான். அதனால தான் சொல்றோம், இந்த தேர்தல் களம் வாழ்வா சாவாங்கிற போர். நீங்க நல்ல சோறு திங்க போறீங்களா, இல்ல சோத்துக்கு சிங்கி அடிக்க போறீங்களா? கார்பரேட் நிறுவனத்துக்கிட்ட கூலி தொழிலாளியா இருக்க போறீங்களா? விவசாய நிலங்களுக்கு முதலாளியா இருக்கிற நீங்க மறுபடியும் முதலாளிகளா இருக்க போறீங்களா அப்படிங்கிறத முடிவு பண்ண போறது இந்த தேர்தல் களம்தான். இதனால தான் சொல்றோம், இந்த சின்ன சின்ன கட்சிகளுக்கும் சுயாட்சி வேட்பாளர்களுக்கும் ஓட்டு போட்டு உங்களுடைய பொண்ணு வாக்குகளை வீணடிக்காதீங்க. இது மட்டும் இல்லாம ஓபிசி இடஒதுக்கீடு 27% மத்திய அரசு தேர்தலில் இருந்து நீக்கிட்டாங்க. அதை எதிர்த்து அதுக்கு எதிராக சட்டமன்றத்தில் சட்டம் ஏற்ற அதிமுக அரசின் எடப்பாடி பழனிசாமிக்கு வக்கல்ல. நம்ம வீட்டு பிள்ளைங்க இனி கலெக்டர் ஆக முடியாது. இது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த சமூக மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய வேளாண் சட்ட மசோதாவை ரத்து செய்ய சொல்லி சட்டமன்றத்தில் சட்டம் ஏற்ற தற்போதைய அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமிக்கு வக்கல்ல. பொதுமக்களே சிந்திக்கணும், சிந்திச்சு வாக்களிக்கணும். தெரிஞ்சுக்கோங்க, ஒரு சிறந்த தலைவர் தன் நாட்டு மக்களுக்காகவும் தன் மண்ணுக்காகவும் தாய் மண்ணுக்காகவும் உயிரை கொடுக்கிறவன் தான் சிறந்த தலைவன். ஆனா இப்ப இருக்கிற தலைவன் சிறந்த தலைவன் அல்ல, தமிழின துரோகி. தமிழ் மண்ணுக்கும் தமிழ் மக்களுக்கும் துரோகம் செய்யறவங்க. ஏன் சொல்றோம் அப்படின்னா, அதாவது இந்த வேளாண் சட்ட மசோதாவால நம்ம ஊர்ல இருக்கிற விவசாயிகள் எல்லாம் கூலி தொழிலாளியா போக போறான்னு தெரியும். ஆனா அதை தெரிஞ்சும் அதை தடுக்கிறதுக்காகவும் சட்டமன்றத்துல சட்டம் ஏற்றாம, ஆனா என்ன ஒண்ணும் பண்ணாத, என்கிட்ட இருக்கிற காசை புடுங்காத, என் மேல கேஸ் போட்டு என்னை மட்டும் உள்ள வைக்காத, 8 கோடி தமிழர்களையும் பேரழிவுல தள்ளுறானுங்க. அவன் வந்து சிறந்த தலைவனே கிடையாது. இத பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும். யாரு சிறந்த தலைவர், தமிழினத்துக்கு குரல் கொடுக்கிறவங்களா இல்ல தமிழனுக்கு துரோகம் பண்றவங்களாங்கிறத நீங்க தான் புரிஞ்சுக்கணும். இது மட்டும் இல்லாம நீட் எக்ஸாம் ரத்து பண்ண வக்கு இல்ல. ஏன் சொல்றோம்னா, 3000 டாக்டர் சீட் இருக்கிற தமிழ்நாட்டுல 30 டாக்டர்களை மட்டுமே உருவாக்க
உருவாக்குற இந்த சட்டம் 8 கோடி தமிழர்களின் பொது நலனுக்கு எதிரான சட்டம். இப்போ ஒரு வருஷத்துக்கு 2500 டாக்டர் வெளியில வந்தா மட்டும்தான் 100க்கும் 200க்கும் ஊசி போட 85% ஏழை எளிய மக்களுக்கு சிறப்பான மருத்துவம் கிடைக்கும். ஏன்னா வருஷத்துக்கு இந்த நீட் எக்ஸாமால 30 டாக்டர் தான் வரா. 30 டாக்டரும் தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்களுக்கு எப்படி சர்வீஸ் பண்ணுவான்? இன்னைக்கு 8 கோடி, அடுத்த வருஷம் 9 கோடி, அதுக்கு அடுத்த வருஷம் 10 கோடி, 10 கோடி மக்களுக்கும் எப்படி தேவையான சிறப்பான மருத்துவம் கிடைக்கும்? யோசிச்சு பாருங்க. பொதுமக்கள் நலனுக்கு எதிரான எந்த ஒரு சட்டமும் வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா இது மக்களாட்சி நாடு, மக்களுக்காக அமைக்கப்பட்ட நாடு, இது சர்வாதிகார ஆட்சி நாடு இல்ல. அதை விட்டு கொடுத்துடாதீங்க. இது மட்டும் இல்லாம கூலி தொழிலாளிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க கொண்டு வந்த புதிய கல்விக் கொள்கையை ரத்து செய்ய சொல்லி சட்டமன்றத்துல சட்டம் ஏற்ற எடப்பாடி பழனிசாமிக்கு வக்கல்ல. ஏன் சொல்றான் அப்படின்னா, இந்த புதிய கல்விக் கொள்கை என்னன்னே எடப்பாடியாருக்கு தெரியாது. இது எவ்வளவு கொடூரமான சட்டம். 3வதுல பப்ளிக் எக்ஸாம், 5வதுல பப்ளிக் எக்ஸாம், 8வதுல பப்ளிக் எக்ஸாம் எதுக்கு வைக்கிறாங்க தெரியுமா? உங்க விவசாய சட்டத்தை போட்டு, அதாவது உங்களோட விவசாய நிலத்தை புடுங்கிட்டு அந்த கொள்ளையில யாரு பயிர் அதுல போய் யாரு வேலை பார்க்கறது? உங்க வீட்டு பிள்ளைங்களையே வேலை பார்க்க வைக்க போறானுங்க. அதுக்காக தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கானுங்க. சுதாரணமா இப்ப வந்து 5வதுல 100 பேர் ஃபெயில் ஆகுறாங்க, அதுல 80 பேர் கூலி தொழிலாளியே போயிடுவான். ஏன்னா அப்பா சொல்லுவாரு, 5வதே பாஸ் பண்ண வக்கில்ல, நீ என்ன பயிர் நீ பொழிச்சு கிழிக்க போற, போய் மாடு மேயின்னு சொல்லுவாரு. அன்னையில இருந்து அவன் வாழ்க்கை கூலி தொழிலாளியா தொடரும். அந்த நிலைமை வராம இருக்கணும்னா இன்னைக்கு சரியான வேட்பாளருக்கு ஓட்டு போடணும், மறந்துடாதீங்க. இது மட்டும் இல்லாம சுமார் 8000 கோடிக்கு மேலுள்ள நம்மளோட தமிழ்நாட்டோட ஜிஎஸ்டி வரிய மத்திய அரசு கிட்ட கேட்டு வாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு வக்கல்ல. ஏன்னா ஆல்ரெடி நான் ஊழல் கேஸ்ல இருக்கிறேன், சிபிஐ ல என்கொயரி கமிஷன்ல நின்னுட்டு இருக்கேன். நான் போய் மோடி கிட்ட காசு கேட்டா என்ன பிடிச்சு மோடி உள்ள போட்டுருவாரு. அந்த நிலைமை வந்துட கூடாதுன்னு அமைதியா இருக்காங்க. நம்ம வீட்டு வரி பணத்தை வாங்கி தமிழ்நாட்டோட முன்னேற்ற திட்டத்துக்கு நடைமுறைப்படுத்த வழி இல்ல. பாருங்க, ஒட்டுமொத்த சமூக மக்களின் வாழ்வாதாரத்தை தட்டி பறிக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தை ரத்து செய்ய சொல்லி சட்டமன்றத்துல சட்டம் ஏற்ற எடப்பாடி பழனிசாமிக்கு வக்கல்ல. இதை விட முக்கியமான விஷயம்